அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோவெல்லாம் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்கள் எல்லாருக்கும் ஆர்வம் கிரியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி. எங்களுடைய இந்த சேனலில் ஆன்மீகம், புது வகையான சமையல்கள், பாரம்பரிய சமையல், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, எளிய வீட்டு குறிப்புகள், இது போன்ற பதிவுகள்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தை அமாவாசை பற்றிய தகவல்களை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் தை அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதுங்க. குறிப்பாக 12 மாதங்களில் ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது. அதாவது ஆடி மாதம் இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பித்ருக்கள், முன்னோர்கள் அப்படிங்கிறதுலலாம் நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி முன்னோர்கள் வந்து பூலோகத்திற்கு தன்னுடைய வாரிசுகளை பார்ப்பதற்காக 6 மாத காலம், இப்போ நம்மலாம் எப்படி விசா எடுத்துக்கிட்டு வரோமோ அதேமாரி அவங்களும் ஒரு 6 மாத காலம் பூமியில் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அனுமதி உண்டாம். அப்படி வர்றவங்க ஆடி மாதம் வருவாங்க. தை அமாவாசை அன்னைக்கு தான் திரும்பவும் தன்னுடைய உலகத்திற்கு அவர்கள் செல்வார்கள் என்பது ஆன்மீகத்தில் நம்பிக்கையாக கூறப்பட்ட ஒரு கருத்துங்க. அப்படி இந்த பூலோகத்தில் இருந்துவிட்டு தை அமாவாசை அன்று தங்களுடைய சொந்த உலகமான அந்த உலகத்திற்கு அவங்க செல்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படியெல்லாம் அவங்கள கவனித்து அனுப்புகிறோம், ஒரு விருந்தாடி வந்தால் நம்ம எப்படியெல்லாம் செஞ்சு அனுப்புகிறோங்கிறத அந்த விருந்தாடி கவனிச்சுட்டு நமக்கு அவங்க நிறைய நல்லது செஞ்சுட்டு போவாங்க இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க. அதே மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய வாரிசுகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த 6 மாத காலமும் கவனித்து விட்டு நமக்கு வந்து முழுமையான ஆசிகளை வழங்கி செல்லக்கூடிய ஒரு நாள் தான் அந்த தை அமாவாசை. அதனால் மாதந்தோறும் நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாட்டினா கூட இந்த 3 அமாவாசை தினங்களில் வந்து நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஆசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஒரு வழி வழியான நம்பிக்கை. அதனால் கட்டாயமாக இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த தை மாத அமாவாசையில் எல்லாரும் சிறப்பாக செய்யக்கூடியது தாங்க. அதோடு இல்லாமல் ஆன்மீகம் சம்பந்தமாக அபிராமி பட்டர், திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் அபிராமி பட்டர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து அபிராமி மேலே ரொம்ப அளவு கடந்த, அதாவது ஒரு பைத்தியம் போல தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தெய்வமாக அவளை வழிபட்டு வந்தார். அதனால் அவருக்கு வந்து யாரை பற்றியுமோ எதை பற்றியுமோ தன்னை பற்றியோ எந்த ஒரு நிலையும் அறியாத, தன்னிலை மறந்த ஒரு பைத்தியம் போல தான் அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் உட்காந்து அபிராமி மேலே பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. மன்னர் வந்து கோவிலுக்கு வராரு. மன்னர் வருகிறார் அப்படிங்கும்போது எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இவர் எதையுமே கவனிக்காமல் தண்ணிலே மறந்து அபிராமியை நினைத்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ மன்னர் கேட்குறாரு, இவர் யார் அப்படின்னோடனே எல்லாரும் பித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன கவனிக்கலையே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவர் யாரையுமே பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஏதாவது இவரை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து அமாவாசைங்கிற திதி தான் மறுநாள், ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிறாரு. அவர் மன்னர்னும் கவனிக்கல, தன்னை சோதிக்க வந்தவர்னு நினைக்கல, ஏதோ தனக்கு பட்டதையே அவர் அப்படியே சொல்லிட்டாரு. மன்னர் வந்து என்னது நாளைக்கு பௌர்ணமியா அப்படின்னு கேட்டுட்டு மந்திரியை பார்த்துட்டு போயிடுறாங்க எல்லாரும் அரண்மனைக்கு. எல்லாரும் போன பிறகு கோவில் அர்ச்சகர் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, நாளைக்கு வந்து அமாவாசை தான், நீங்கள் பௌர்ணமின்னு மாற்றி சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான தண்டனை உங்களுக்கு சிரசேதம் கூட அளிக்கலாம், மன்னரை நீங்கள் அவமதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அபிராமி பட்டர் சொல்கிறாரு, நான் அன்னையை நினச்சேன், அன்னையை நினைத்து பார்த்தபோது என்னுடைய கனவில் வந்து, அதாவது என் கண் முன்னே அவளுடைய முகம் ஒரு பெரிய பௌர்ணமி நிலவு போல ஜொலித்தது, அவளுடைய மூக்குத்தி மின்னியது, அதனால தான் நான் பௌர்ணமின்னு சொன்னேன், அதனால் என்ன தண்டனை வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாற்றையும் அவளே பார்த்து கொள்வாள் அப்படின்னு அவர் வந்து தன்னிலை மறந்து சொல்கிறாரு. என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமி பார்க்குறா, தன்னை முழுமையாக நம்பி ஒருவன் கூறிய பொய்யை உண்மையாக மாற்ற வேண்டும், அதாங்க வந்து நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மறுநாள் வந்து அமாவாசை திதியன்று முழு இருளாக மாறக்கூடிய வானத்தில் தன்னுடைய மூக்குத்தியை கிழற்றி தூக்கி வீசினாங்க, அதனால் அந்த ஒளிப்பட்டு அன்னைக்கு பௌர்ணமியாக மாறியது அப்படிங்கிறது ஒரு செவி வழி வந்த கதை. அப்போ தான் அந்த மன்னரும் வந்து இவருடைய அருமைகளை புரிந்து கொண்ட நாள்
என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள சீர்காழி திருநாங்கூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 11 பெருமாள் கோவில்களின் கருட சேவை என்பது ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விழா. அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன கிராமம்தான், ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா உலகமே அந்த ஊர் உள்ளார இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். ஒரு கருட சேவை பார்ப்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 11 கருட சேவையை பார்ப்பதற்கு நாம் எம்மா புண்ணியம் செஞ்சுருக்கணும். அது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தை அமாவாசையில் வந்து கடலில் நீராடுவது அல்லது கூடுதுறைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆறுகள் சங்கமிக்கும் இடங்கள், அது போல் உள்ள பவானி, பூம்புகார் இது போன்ற இடங்களில் வந்து நீராடுவதும் மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உணவுகள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூண்டு, வெங்காயம் தவிர்த்து மீதி என்ன காய்கறி வேண்டுமானாலும் சமைத்து கொள்ளலாம். சமையல் செய்து காகத்திற்கு பருப்பு சாதம், நெய் கலந்த உணவு, வாழைக்காய், முக்கியமாக அதை வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லுவாங்க. முடிந்தளவுக்கு அன்னதானம் வழங்கலாம். இதையெல்லாம் செய்தோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வளமான வாழ்வுக்கு நல்ல ஒரு ஆசிகளை வழங்கி இந்த உலகத்தில் நாம் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு வழிகாட்டுவார்கள் என்பதுதான் இந்த தை அமாவாசையின் சிறப்பு. அதனால் இதை நம்ம தவற விடாமல் ஒவ்வொரு வீட்லேயுமே முடிந்த அளவுக்கு உணவுகள் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு நம் வாழ்வில் வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றிய தகவலுக்கு வேறு ஏதாவது தெரிந்திருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருவீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.